அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளின் மீதி பகுதியானது எதிர்வரும் செப்டம்பர் தொடக்கம் ஒக்டோபர் கால பகுதிகளிலே யூஏஇயில் நடைபெறுவதற்குரிய அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் தற்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இதற்கான அறிவுறுத்தல்களையும் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் இவ்வாறு யூஏஇயில் இந்த சுற்றுப் போட்டிகள் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் யு சிஎஸ்கே அணியினருக்கு இந்த சுற்றுப்போட்டியானது சாதகமான தன்மையினை கொண்டிருக்கின்றதா பாதகமான தன்மையினை கொண்டிருக்கின்றதா என்பது தொடர்பாக எம்மால் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே சிஎஸ்கே அணியானது தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஐபிஎல் சுற்றுப் மிகச்சிறந்த முறையில் தொடர் வெற்றிகளைப் பெற்றி தற்பொழுது புள்ளிகளின் தரவரிசை பட்டியலிலே அவர்கள் ஏழு போட்டிகளில் மொத்தமாக ஐந்து போட்டிகளை வெற்றி பெற்றதன் மூலமாக முதலாவது இடத்தில் காணப்படுகின்றனர் இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு மேலதிகமாக இன்னும் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வது உறுதியான சூழலில் காணப்படுகின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் வெற்றி பெற்ற போட்டிகள் அனைத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றதன் காரணமாக அவர்களுடைய நெட் ரன் ரேட் ஆனது மிகச்சிறந்த முறையில் காணப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் இந்த சுற்றுப் போட்டிகள் இடைநடைவில் கொரோனா தொற்று நோய் பரவல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டு மீளவும் தற்பொழுது ஐக்கிய அமீரகத்தில் தொடங்கப்பட இருக்கின்றது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஐக்கிய அமீரகத்தில் இந்த சுற்றுப் போட்டிகள் தொடங்கப்படுவது சிஎஸ்கே அணியினருக்கு சாதகமான தன்மையினை கொண்டிருக்கின்றதா என பார்க்கக்கூடியதாக காணப்படும் என்னை பொறுத்தவரையில் இந்த சுற்றுப்போட்டிகள் ஐக்கிய அமிரகத்தில் தொடங்கப்படுவது சிஎஸ்கே அணியினருக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமான ஒரு செயலாக காணப்படுகின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இதற்கான பல காரணங்கள் காணப்படுகின்றன இந்த சிஎஸ்கே அணியானவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஐபிஎல் சுட்டுப் போட்டிகள் மிகச்சிறந்த முறையில் விளையாடிருந்தார்கள் இருப்பினும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐபிஎல் சுற்றுப் போட்டிகள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிக மோசமான முறையில் விளையாடிருந்தார்கள் இதற்கு காரணமாக பல காரணங்கள் கூறப்பட்டன அதாவது சுரேஷ் ரெய்னா அவர்கள் இல்லாமல் விளையாடியார்கள் என்று கூற கூறப்பட்டது இருப்பினும் இந்த சுட்டுப்போட்டி போட்டி நடைபெற்ற இடத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சுட்டுப்போட்டி போட்டி நடத்தப்பட்ட இடமாக என்னை பொறுத்தவரை யூஏஇ காணப்படுகின்றது இந்த யூஏயில் இந்த சுட்டுப்போட்டிகள் போட்டிகள் நடத்தப்பட்டதன் காரணமாக இந்த சிஎஸ்கே அணியினர் தெரிவு செய்யப்பட்டிருந்த அவர்களுடைய குழாமினை வைத்துக்கொண்டு மிக சிறந்த முறையில் விளையாடவில்லை அது மட்டுமின்றி இந்த ஜுஏ இருக்கின்ற மூன்று மைதானங்களும் இந்த சிஎஸ்கே அணியினருக்கு ஒரு பொருத்தமற்ற மைதானங்களாக காணப்படுகின்ற அவர்களுடைய பந்து வீச்சாளர்கள் மிகவும் மோசமாக விளையாடினார்கள் அதேபோன்றுதான் துப்பாட்ட வீரர்களுடைய பெருவர்களும் மிகவும் மந்தமாக காணப்பட்டன வாரான ஒரு சூழ்நிலை காரணமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐபிஎல் சுட்டு போட்டிகளில் சிஎஸ்கே அணியினர் ஆஃப் சுட்டு கூட தகுதி பெற முடியாமல் மிகவும் ஒரு தள்ளாடி நின்றார்கள் இந்த சூழ்நிலையில் மீளவும் இந்த சுட்டுப்போட்டிகள் இந்த ஜுஏயில் ரெண்டாயிரத்தி இருபது ராம் ஆண்டு சுட்டு போட்டிகளின் மீது பகுதி நடைபெற இருப்பது இந்த சிஎஸ்கே அணியினருக்கு மிகுந்த ஒரு அதிரடியாக காணப்படுகிறது இருப்பினும் சிஎஸ்கே அணியினருக்கு ஒரு வரப்பிரசாதமாக காணப்படுவது இந்தியாவில் நடைபெற்ற அவர்கள் முதல் ஏழு போட்டிகளிலே சிறந்த முறையில் ஐந்து போட்டிகளை வின் பண்ணியதன் காரணமாக புள்ளிகளின் தரவரிசை பட்டியலிலே முதல் நிலைப்படுத்தியதோடு பத்து புள்ளிகளுடன் காணப்படுவதால் அவர்களுக்கு மேலதிகமாக இன்னும் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் மிக இலவாக பிளே ஆஃப் சுட்டுக்கு செல்லக்கூடியதாக காணப்படும் இந்த சூழ்நிலையில் அவர்கள் மீதமாக இந்த ஏழு போட்டிகளை இந்த யூஏஇயில் விளையாட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது இதிலே அவர்கள் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பாக என்னால் பார்க்கக்கூடிய பார்க்கின்ற வேளையிலே என்னை பொறுத்தவரையில் அதற்கான வாய்ப்புகள் அதிகளவாக காணப்படுகிறது பெரும்பாலும் இந்த ஆஃப் சுட்டுக்கு முதலாவதாக தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு அணியாக இந்த சிஎஸ்கே அணியினர் காணப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகளவாக காணப்படுகின்றன அது மட்டுமின்றி இந்த சிஎஸ்கே அணியினருக்கு காணப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக காணப்படுகின்றது இந்த இருபத்தி ஒராம் ஆண்டு ஐபிஎல் சுற்று சிஎஸ்கே அணி சார்பாக மிகச்சிறந்த பெறுபவர்களை வெளிப்படுத்தி ஒரு வீரர்களாக வரிசையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முதல்நிலையில் காணப்படுகின்ற வீரர்களாக என்னை பொறுத்தவரையில் சயம் குரன் மற்றும் மொய்னலி ஆகிய இரண்டு வீரர்கள் காணப்படுகின்றார்கள் இந்த இரண்டு வீரர்களும் மிகச்சிறந்த சகலதுறை வீரர்களாக காணப்பட்டாலும் மிகச்சிறந்த முறையில் இந்த சிஎஸ்கே அணிக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு போட்டிகளில் சிறப்பாக செய்திருந்தார்கள் பந்துவிஜயம் மற்றும் துடுப்பாட்டம் இதன் அடிப்படையில் இந்த இரண்டு வீரர்களும் இந்த போட்டிகளிலும் அவர்களால் பங்கு கொள்ள முடியாத ஒரு சூழல் ஒன்று ஏற்பட்டுள்ளது என்ன காரணம் என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியமானது வீரர்களுக்கு ஓய்வு தேவை மட்டுமின்றி தொடர் சுற்றுப்போட்டிகள் போட்டிகள் காணப்படுவதன் காரணமாக எங்களுடைய வீரர்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது என்பது தொடர்பான ஒரு தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் வெளியிட்ட அறிவுறுத்தி காரணமாக மிகவும் பாதிக்கப்படும் ஒரு அணியாக அந்த சி எஸ் கே அணியினர் மாற்றம் இதன் காரணமாக சிஎஸ்கே அணியிலே என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு வீரர்களான அலி மற்றும் குரான் ஆகிய இரண்டு வீரர்களும் இல்லாமல் போவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அவ்வாறு இல்லாமல் போனால் இந்த இரண்டு வீரர்களுக்கும் மாற்று வீரர்களாக யாரும் காணப்படுகின்றார்களா என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக காணப்படும் அவ்வாறு அந்த மாற்று வீரர்களாக வருகின்ற வீரர்களும் இந்த வீரர்கள் போன்று மிகச்சிறந்த ஒரு பண்பினை அவர்களுடைய வெளிப்படுத்துகளை ஆற்றல்களை வெளிப்படுத்துவார்களா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியதாக காணப்படுகிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சிஎஸ்கே அணியானது மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு

அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற டிஜே புராவோ ஆகிய இரண்டு வீரர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகளவாக காணப்படுகின்றன இதன் மூலமாக அவர்களுடைய பிள்ளைங்களு அவர்கள் மிகவும் தரமான முறையில் மாற்றிக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது ஆகவே இறுதியாக கூறக்கூடிய ஒரு படையமாக இந்த சுற்றுப் போட்டிகள் மிகவும் ஒரு கடினமான ஒரு சுற்றுப்போட்டியாக இந்த சிஎஸ்கே அணியினருக்கு அமையப்போவது என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாக காணப்படுகிறது இதன் அடிப்படையில் சிஎஸ்கே அணியினர் எவ்வாறு தங்களை காத்துக்கொள்ளப் போகின்றார்கள் என்பதை நான் பொறுத்திருந்து பார்க்கக்கூடியதாக காணப்படும் உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் யூஏஇ போட்டிகள் நடைபெறுவது இந்த சிஎஸ்கே அணியினருக்கு சாதகமாக காணப்படுகின்றதா பாதகமாக காணப்படுகின்றதா என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்